ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு எஸ்கே ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம டாபிக், இடி மின்னல் எப்படி உருவாகுது. இந்த மழை பெய்யும்போது எல்லா டைமும் இந்த இடி மின்னல் வர்றது கிடையாது. பர்டிகுலராக சில நேரங்களில் மட்டும்தான் இந்த இடி மின்னல் நமக்கு வருது. இடி மின்னல் நம்ம இதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மின்னல். மின்னல்லே ஒரு மூணு வெரைட்டி, மூணு டைப் ஆஃப் மின்னல் இருக்குது. அதாவது மேகங்களுக்குள்ளேயே நடக்கிற மின்னல், மேகம் விட்டு மேகம் மாறி வர மின்னல், மேகத்திலேருந்து பூமியை நோக்கி வர மின்னல். இது மாதிரி மூணு கேட்டகரியாக மின்னலாக பிரிச்சிருக்காங்க. பூமியோட மேற்பரப்பில் இருக்க நீர், அதாவது கடல் நீர் எல்லாமே சூரிய வெப்பம் பட்டுப்பட்டு அது ஆவியாக மேகமாக கன்வெர்ட் ஆகும். அது ஒரு ஐஸ் கியூபாக மாறிடும். அதுதான் மலை மேகமாக நம்மக்கிட்ட உருவாகிட்டுருக்கும். இந்த ரெண்டு மேகமும் உராயிறப்போ நம்மளுக்கு மின்னலும் இடியும் உண்டாகுது. அது ரெண்டுமே ஈவெண்ட்டாக ஒரே டைமில் தான் நடக்குது. மின்னலும் ஈவனும் ஒரே டைமில் தான் ரெண்டு மேகமும் உரசும்போது நடக்குது. அதாவது பூமியுடைய மேகத்துடைய மேற்பரப்பில் இப்போ இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், மேகத்துடைய கீழ் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும். இப்போ பூமி வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அது இருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி பண்ணும்போது தான் பூமியை நோக்கி அந்த மின்னலாம் நகருது. அதனால தான் மனிதர்கள் மேலே மிக உயர்ந்த பில்டிங் மேலேயும் மரத்து மேலேயும் முதல்ல வந்து அந்த மின்னல் வந்து படுது. இதனால தான் சில இடத்துல வந்து மனிதர்கள் மேலே பட்டு மனிதர்கள் இறக்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இந்த மின்னலுடைய வெப்பமானது சுமார் 26,000 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்குன்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 சூரிய வெப்ப சக்தியை விட அதிகமாக இருக்குன்றாங்க. இடி மின்னல் வரும்போது நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, டிவி, ரேடியோ, இது மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போன்று நீர் சம்மந்தப்பட்ட வேலை, அதாவது குளிக்கிறது, கை கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த தண்ணி சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் மழை இடி இடிக்கும்போது அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இதே மாதிரி இந்த வண்டியில் போகிறது, டூ வீலரு, காரு, இது போன்ற வண்டிங்கில் போகிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். செல்ஃபோன் டவரு, உயரமான பில்டிங்கு, மரத்து கீழே நிற்கிறது, ஓப்பன் ப்ளேஸில் நிற்கிறது, இந்த உலோகத்தை பிடிச்சிட்டு நிற்கிறது, இது மாதிரி வேலை செய்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்தியாவில் ஆண்டுதோறும் இடி மின்னலுக்கு மட்டும் 2500 மேற்பட்டவங்க இறந்துட்டுருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாதுகாப்பாக இருங்க. மறக்காமல் மழைநீர் சேகரிப்பை பண்ணும். பொதுநலன் கருதி எஸ்கே ரிவ்யூஸ்.